ஹாய், உங்களோட நேம்? தினேஷி. சரி, போன வருஷமும் வந்திருக்கோம். ஓகே, எத்தனாவது பர்த்டே உங்களோட? 15. சரி, உங்களோட 15வது பர்த்டேக்கு யாரோ சர்ப்ரைஸாக கிஃப்ட்கள் அனுப்பியிருக்காங்க. சரியா, யாரா இருக்கலாம்? சித்தி. பொண்ணு வந்தாலும் அவங்களா இருக்கும் அப்படியா? ஒருவேளை வேறு யாரும் அனுப்பியிருக்கலாம். அப்படி அனுப்பியிருந்தா யாரா இருக்கும்? சித்தி. சித்திரை பேர் ரூபிகா. அங்கே இருக்காங்க? ஜெர்மனில் இருக்காங்க. ஓகே, வேறு யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க? அக்கா. அக்காட பேர் லுக்ஸி. அவங்க அங்கே இருக்காங்க? ஸ்விஸ். ஓகே, வேறு? வேறு ஒருத்தரும் இல்லை. சரி, உங்களுக்கு எத்தனை சகோதரம்? ரெண்டு பேர். ரெண்டு பேர்ட பேரும்? ஓகே. சரி, வேறு யார் அனுப்புவாங்க? ஒருவேளை வேறு யாரும் அனுப்பியிருக்கலாம், ஆனால் நீங்கள் இன்னும் அந்த பேரை மென்ஷன் பண்ணியில்ல யாருன்னு சொல்லி. வேறு ஒருத்தருமே இல்லையா? ஆனால் நீங்கள் சொன்ன பேரில் இன்னும் வேலை இல்லையாக்கள். வேறு யாராக இருக்கும் தெரியல. சரி, ஓகே, இங்கேருந்து வந்திருந்தால் யாராக இருக்கும்? அப்பா. அப்பாவோட பேர் மதர். ஓகே, வேறு? வேறு ஒருத்தரும் இல்லை. சரி, இவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படியா? ஆனால் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் அந்த பேரை சொல்லல. அண்ணா. அண்ணாவோட பேர்? ஓகே. சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரியா, என்னென்ன வந்திருக்கேன்னு சொல்லி. ஓகே, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக் வந்திருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லை, ஸ்பெஷலாக பர்த்டேக்காக இன்னொரு கிஃப்ட்டும் வந்திருக்குது. அதை பார்க்கும் முதல் வேறு யார் அனுப்புவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? சித்தி தான். என் அம்மா சொல்லித்தர அப்படியா? ஓகே, வேறு யாரெல்லாம் அனுப்புவாங்க சித்தியை தவிர்த்து? அக்கா. மற்றது அவ்வளோதான். சரி, ஓகே, உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. சரியா, ஸ்பெஷலாக வந்திருக்குது. அதையும் பார்ப்போமா, பர்த்டேக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லி. ஓகே, அது அப்படியே கீழே வைப்போம். சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். சரி, என்ன இருக்கும் இது? காசு. ஒரு முறையும் அதான் வருது, இப்போ நல்லாதா? சரி, இந்த முறை வேறு எதுவும் வந்திருக்கலாம் உங்களுக்காக. அதுக்குல கோல்டு ஐட்டமும் வந்திருக்கலாம், வாட்ச் ஏதாவது வந்திருக்கலாம். வாட்ச். வேறு என்ன வந்திருக்கு? சரி, ஓகே, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி காசு வந்திருக்குது. சரி, எவ்வளோவா இருக்கலாம்னு கெஸ் பண்ணுவீங்க? எடுக்காமல் சொல்லுவோம். 20,000 இல்லை அதை விட கூடத்தான் வந்திருக்கு. 25 இல்லை அதை விட கூடத்தான் வந்திருக்கு. எவ்வளோவா இருக்கும்? 30 இல்லை கூட. சரி, உங்களுக்காக அதில் 35,000 வந்திருக்கு. சரியா, சரி, உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கண்டா? 4 பேர் அனுப்பியிருக்காங்க. யார் அந்த 4 பேராக இருக்கும்? 4 பேர் அனுப்பியிருக்காங்க. யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க? ஓகே, சித்தி, சித்தப்பா. ரெண்டு பேர் தானே வந்திருக்கு அப்படின்னா? 4 பேர் அனுப்பியிருக்காங்க. சரி, யாராக இருக்கும் அந்த 4 பேர்? சரி, உங்களோட சித்தி ஃபேமிலியில் இருக்க அந்த 4 பேரும் அனுப்பியிருக்காங்க. யாருண்டா? சரினா, ஆரோஷ், ஆதர்ஷ், ரத்னேஷ். ஓகே, இவ்வளோ பேரும் சேர்ந்தான் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க ஜெர்மன்லேருந்து. எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இந்த வருமெண்டு? ஓகே, என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? ஓகே, பிடிச்சிருக்காங்க அவங்களோட கிஃப்ட். ஒவ்வொரு வருஷமும் மறக்காமல் உங்களோட பர்த்டேக்கு அனுப்பி கொண்டே இருக்காங்க. அவங்கள அவ்வளோ பாசம் வச்சிருக்காது தான் ஒரு வருஷமும் மறக்காமல் அனுப்பி கொண்டே இருக்காங்க. சரியா, சரி, உங்களோட சித்தி ஃபேமிலி சார்பாகவும் அவனுங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்தான் நல்ல வாழ்த்துக்க. ஓகே, வெல்கம். ஏதாவது சித்திக்கு சொல்ல ஆசைப்பட்றீங்களா நேரத்தில்? ஓகே, சரி, பிடிச்சிருக்காங்க உங்களோட கிஃப்ட் எல்லாம். சரி, ஓகே.